அத்தைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுக்குற பிளான்ல தான் நாங்க இருக்கோம். நீங்க எப்படி சொல்லலாமா? நீங்க ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வரங்க. மாப்பிள்ள வந்த பிறகு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அவன் வரேன்னு சொன்னல மாமா. ஆ வரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல. அவன் வந்த பிறகு நாங்க வாங்கிக்கலாம். அவங்க வந்த பிறகுனா நாங்க ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா டிஃபன் சரியில்லை. இப்ப மாப்பிள்ள வந்தா இப்ப வந்தாலும் வாங்க தானே போறோம். அப்போ வேணா வாங்கிக்கலாம். மாப்பிள்ள வந்த பிறகு வாங்கிக்கலாம். வாங்க மாப்பிள்ள. என்ன போங்க, எத்தனை நம்பர் போனே நோண்டுறத வேலையா வச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன காலையில வந்து சுத்தி இவ்வளவு லேட் ஆச்சுட்டு போங்க. அதுலேருந்து அப்படியே வெளில டிராஃபிக் ஓவராச்சும்மா வரும்போது. அதனால வர்றதே ரொம்ப லேட் ஆச்சு. நம்ம சென்னை சிட்டி அப்படி தானே இருக்கு போலாம். முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? சென்னையில் பார்த்தாலும் அத்தை கேட்டுட்டே நான் உங்களை இன்னைக்கு என்ன காணுமே என்ன காணுமே சரி வந்தால் ஒன்றா சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ லேட் ஆச்சு. சரி ஓகே, எங்கே சாப்பிட்லாம்? ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். சரி சரி, நீங்கள் வளர்க்கும் போல எங்கள் வாயாடுன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, அப்பாங்க என்ன என்ன எப்படி பாக்குறீங்க? என் பொண்ணை கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன குடுக்க வச்சுக்கோங்க? நாங்க தான் அவங்க வைஃப். அம்மா அடி காம பார்வையாளருக்கு. சரி மாமா ஒண்ணு வாங்கிட்டு வரலன்னு கேக்குற. ஆமா என்னைய பார்த்து பேசுங்க. அங்க பாருங்க, மாமாவை பார்த்து பேசுங்க. என்ன பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி தர. எங்க காதல் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கி தர. என்ன பண்ணுமான்னு யூகிக்க முடியலையே. அதுதான் முடிவு எடுத்துட்டாங்களே. நீங்க என் காதல் சேர்ந்துட்டோம் முடிவு தான் எடுத்தாச்சு. நீங்க அது வந்து நல்லா பாத்துருவாங்க. பேசுங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசுங்க. என்ன கூப்பிடுறீங்க? அவங்கள கூட்டிட்டு போங்க. என்ன எப்படி கூப்பிடுறீங்க? ஏதோ ரெடி பண்ணிட்டாண்டா. அவங்க எப்படி வைக்க போறாங்க பாத்தீங்களா? அழகா சொல்லு அத்தை, ரொம்ப அழகா இருக்காங்க. இது நீங்க கட்டிக்க போற பொண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே கட்டி கூட வச்சிருக்கேன் பொண்டாட்டி. அதாவது மனசு குடுக்கறது ஒருத்தங்கள்ட்ட தான்.
ஒருத்தங்களை தான் புரியல எனக்கு என்ன பேசிட்டு இருக்கோம் புரியல எனக்குள்ள ஒரு மனசு இருக்கும் ஓவரா வர்ணிக்கிறா என்ன மனசு இருக்கு அது யார்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது என் மனசை பறிக்கிறது விஜய் ரசிகரே நேத்து முன்னாடி கே டிவியில பூவே உனக்காக படம் போட்டாங்க அந்த கிலோமீட்டர் டைலாக் பேசுறாங்க அப்படி இல்ல நீங்க சீக்கிரம் பேசுங்க பேசிட்டு பேசுங்க நாங்க வெளில வெயிட் பண்றோம் அப்படியே ஒண்ணு சாப்பிட போறோம் ஹோட்டலுக்கு ஓகேவா ஆமா போலாம் ஆமா வாங்க ஒரே செகண்ட் அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எனக்கு எத்தனை வேணா கொடுறா உனக்கு ஒரு முறை கூடாது எனக்கு எத்தனை வேணா கொடு மாமனா அத்தைக்கு அத்தைக்கும் அதே மாதிரி என்னடா சொல்ல அத்தைக்கு முத்தம் கொடுக்குற நீ 12 உச்சி வேலையதான் என்னடா சொல்ல அத்தைக்கு என்னது அத்தைக்கு வந்து அதே மாதிரி வந்து லிப்டிக்ஸ் உதட்டோட எனக்கு அத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கட்டி சும்மா கம்ப்ளீட் போட வாமா நம்ம போலாம் என்னடா பேசுற நீனு என் பிள்ளைய தரேன்னு சொல்றேன் என்ன எப்படி நீ கேக்கலாம் சொல்லு என்னங்க இவன் நம்ம மாப்பிள்ளையாச்சின் சர்வடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டில் வைக்கிறான் ஏன் அம்மா இந்த காதலை நீ சேர்த்து வைக்க கூடாதா என்னடா சொல்றேன் ஊர் அறிய நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி நிச்சயம் பண்ணி பொண்ணாட்டியை கொடுங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஏண்டி நீ என்னன்னு ஏதாவது தனியா ஏதாவது இன்டர் பேசிட்டு என்னங்க பேசுறீங்க லூஸ் மாதிரி பேசுறீங்க அவன் சொல்றானே அவங்க கிட்ட கேளுங்க எங்க நீங்க கேக்குறீங்க அவன் எப்படி ஒரு மாதிரி பேசுறான் அவன் சொன்னத எனக்கு தெரியுமா அப்புறம் எப்படி ஒரு மாதிரி கேக்குறான் அவன் கேக்குறானே அவனே கேளுங்க என்னைய கேக்குறீங்க தம்பியா என்னலயா சரி உன்னை மதிச்சு நான் என் பொண்ண தரணும் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன ஏய் வேணாம் சொல்றது கேளு இல்ல ஏய் நீ பேசுறதே வர முடிய இல்லடா என்ன பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க என்ன உனக்கு இவ்வளோதான் மரியாதை இது மட்டும் மாமங்க வந்து நாய்கிட்ட பேசணும்னு வச்சுக்க நீ பேசாதம்மா நான் அத்தைக்கிட்ட அவனை செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்கள் தான்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க டேய் மரியாதை கட்டிக்கோ உனக்கு மரியாதை கிடையாது போய்டு இவ்வளோ தான் மரியாதை வேண்டாம் மரியாதை உனக்கு போடா மரியாதை சொந்தக்காரன் அப்படி கூட்டணும் வச்சுட்டு என்ன சொல்லணும் நீ உண்மையா சொல்லு அவன் ஏதாவது அவன் எதுவுமே தனியா பேசல பின்ன எப்படி அந்த அளவுக்கு நான் என்ன தெரியும் அவன் பேசுறது தெரியுமா எனக்கு நீங்க தான் சொந்த பொந்தன் எல்லாமே ஊத்துக்குள்ள சுத்திட்டீங்க நானா சேர்த்துட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள நீங்க தான் சேர்த்தீங்க நீங்களே கேட்டுக்குங்க என்ன கேக்குறீங்க மாமா வர மச்சம் வரும் சேர்த்து வச்சு நீங்க பண்ணிட்டு நானா பண்றது சரி மாமா நான் ஊருக்கு கிளம்புறேன் எனக்கு சரக்கு அடிக்கிறதுக்காக காசு கொடுங்க சரக்கு ஏய் யார்கிட்ட பேசி லவ் ஃபெயிலியர் ஆச்சு இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இவ யாரு இவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் ஏ மனசுக்குள்ள பண்ணது என்னது மனசுக்குள்ள என்னத்த மனசுக்குள்ள பண்ணது நீனே என்னடா மனசுக்குள்ள எல்லாம் வரமுறை எல்லாம் பண்ணி விடா நீனே முரத்தனமே இல்லையா மனசு தனன்றது என்னடா நீ நாயும் நீயும் அந்த நாயும் ஒண்ணான்னு திருநாள் இப்ப நாய் அது நீ ஒண்ணா நாய்ப்பாடு என்னடி
குடும்ப மானத்தை ஒரு நாய் ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கேன், உனக்கு ஜூஸ் கேட்குதாடி ஜூஸ். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, நான் உங்க மனசுல இல்லையா? என்னடா நீ ரொம்ப தான் வெறி வெறியேத்திட்டு இருக்க. இவ்வளவு தான் மரியாதை உண்டா? ரொம்ப தான் வெறியேத்திட்டு இருக்க. ஊர்ல சண்டை நடந்தாக்க ஃபுல்லா செருப்படி தான் சண்டை தான் போகும் போல இருக்கு.